தமிழரின் வீர விளையாட்டுகளை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். காதலும் வீரமும் தமிழர் வாழ்வின் அடிப்படை. மல்லராகவும் மரப்பண்பு உடையோராகவும் வீரப்பற்று மிக்கோராகவும் தமிழர்கள் விளங்கியதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்து காட்டும். இத்தகைய மரப்பண்பை வளர்த்தெடுக்கும் வகையிலேயே இன்றும் வீர விளையாட்டுக்கள் மரபாகவும் பண்பாட்டு செயல்பாடாகவும் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. தமிழரின் வீர விளையாட்டுக்கள் சிலம்பம், வழுக்கு மரம், ஜல்லிக்கட்டு, கபடி, வில்வித்தை ஆகியனவாகும். சிலம்பம். சிலம்பம் என்பது ஒரு தடியடி. தமிழர் தற்காப்பு கலை மற்றும் தமிழர்களின் வீர விளையாட்டு ஆகும். வழக்கில் இவ்விளையாட்டை கம்பு சுற்றுதல் என்றும் கூறுவர். இது தடியை கையாளும் முறை, கால் அசைவுகள், உடல் அசைவுகள் மூலம் தம்மை பாதுகாத்துக் கொள்ளுதல் என பல கூறுகளை கொண்ட விரிவான தற்காப்பு கலையாகும். சிலம்பாட்டத்தில் எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல், எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பினால் தொடுதல் போன்றன அடிப்படையாக கொள்ளப்படுகிறது. சிலம்பாட்டத்தை கற்றுக்கொள்ள குறைந்தது 6 மாத காலம் தேவை. இதற்கென சிலம்பாட்ட கழகங்கள் பல தமிழகத்தில் உள்ளன. சிலம்பாட்டம் ஆடுவதற்கு குறைந்தது 2 பேர் வேண்டும். நன்கு பயிற்சி பெற்ற ஆட்டக்காரர்களே சிலம்பாட்ட போட்டிகளில் விளையாடுவர். தற்காலத்தில் ஆண்கள் பெண்கள் என்று 2 பாலரும் சிலம்பாட்டத்தை கற்று விளையாடி வருகின்றனர். திருவிழா, கோவில் விழாக்கள் மற்றும் ஊர்வலங்களில் சிலம்பாட்டம் தவறாது இடம்பெறும். இக்கலை திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெருமளவு நடக்கிறது. வரலாறு. மக்கள் தம்மை சிங்கம், புலி போன்ற விலங்குகளிடமிருந்து காத்துக்கொள்ள கையாண்ட முறையே சிலம்பம் எனப்படும் கலையாக வளர்ந்துள்ளது. நமது கைகளில் எப்போதும் இருக்கக்கூடிய சிறிய ஆயுதங்களான கம்பு, சிறு கத்தி, கோடாரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி விலங்குகளிடமிருந்து தற்காத்து கொள்ள இந்த கலையை பயன்படுத்தினர். தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பித்த காலத்தில் முதலில் எடுத்தது கம்பு எனப்படும் ஆயுதமே ஆகும். இதுவே பின்னர் சிலம்பு கலையாக வளர்ச்சி பெற்றது. ஆதி காலத்தில் மனிதர்கள் சண்டை செய்ய ஈட்டி, கத்தி, வேல், வாள், கம்பு போன்ற பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்தினர். அவற்றுள் மிக பழமை வாய்ந்த ஆயுதம் கம்பு எனப்படும் சிலம்பு ஆகும். சிலம்பாட்ட வகைகள். சிலம்பத்தில் பல வகைகள் உண்டு. அவையாவன: துடுக்காட்டம், குறவஞ்சி, மரக்காணம், அலங்கார சிலம்பம், போர்ச்சிலம்பம், பனையேறி மல்லு, நாகதாளி, நாகசீரல், கள்ளன் கம்பு ஆகியனவாகும். சிலம்பம் சுமார் 5000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அகத்திய முனிவர் 64 கலைகள் ஒன்றாக சிலம்பத்தை குறிப்பிடுகிறார். சிலம்பம் பற்றி தமிழ் இலக்கியத்தில், குறிப்பாக சிலப்பதிகாரத்தில், சிலம்பம் ஆடுவதற்கான கம்பு, கத்தி போன்றவை ஒரு கடையில் விற்கப்படுவதாகவும், அவற்றை வெளிநாட்டினர் மிக ஆர்வமுடன் வாங்கி செல்வதாகவும் குறிப்புகள் உள்ளன. திருக்குறளில் கோல் என்ற பெயரிலும், கலிங்கத்து பரணியில் வீசு தண்டிடை கூர்மழுவோக்குமே என்ற வரிகள் மூலம் தண்டு என்ற பெயரிலும் கம்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவிளையாடற் புராணத்தில் சிலம்பம் விளையாட்டு பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. கிபி 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பதார்த் குணா சிந்தாமணி என்ற நூலில் சிலம்பம் விளையாடுவதால் வாதம், பித்தம், கபம் ஆகியவை நீங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவைகளை தவிர கம்பு சூத்திரம், குறுந்தடி, சிலம்பம், நடசாரி போன்ற ஓலைச்சுவடிகளும் உள்ளன. இச்சுவடிகளில் உள்ள பாடல்கள் அகத்திய முனிவர் சிலம்பம் பயின்ற பிறகே யோக கலை, மருத்துவம் போன்ற கலைகளை பயின்றதாக தெரிவிக்கின்றன. இந்தியாவில் தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்களிலும், இலங்கை, மலேசியா, பிரான்ஸ், கனடா போன்ற நாடுகளிலும் சிலம்பம் பயிற்றுவிக்கப்படுகிறது. தமிழக அரசு சிலம்பத்தை பள்ளி விளையாட்டாக அங்கீகரித்துள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரத்துடன் வெங்காடம்பட்டி சமுதாய கல்லூரியில் சிலம்பம் பட்டய படிப்பாக நடத்தப்படுகிறது. பாளையங்கோட்டை தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியின் நாட்டார் வழக்காற்றியல் ஆய்வு மையம், தென்பாண்டி தமிழரின் சிலம்ப வரலாறும்
அடிமுறைகளும் என்ற நூலை வெளியிட்டுள்ளது. இப்படி பல சரித்திரம் பேசும் வீரமரவர்கள்தான் நாம். தமிழர்களே, நம் கலையையும் தமிழையும் தமிழ் தாயையும் என்றும் கைவிடுவோம்.